ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு அக்வா லவ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ப்ரீடிங் கான்செப்டான வீடியோ பார்க்க போகிறோம். எதை ப்ரீட் பண்ண போகிறோம்னா பார்த்திங்கன்னா, மோலி ஃபிஷ் எப்படி ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பண்ண போகிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வந்து ஃபார்ம் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அப்டேட் பண்ண முடியல, ஏன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. மட்டும் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு நான் வந்து அதை வந்து ஒரு 3 வாரம் 4 வாரம் கழித்து அந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா இப்போதைக்கு வந்து நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டுருக்கோம் இந்த இடத்துல, அதனால வந்து அதை என்னால் அப்டேட் கொடுக்க முடியல. எங்காட்டி அதை வந்து இன்னொரு 3 வாரத்தில் அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோலியோட ப்ரீடிங் கான்செப்ட் பார்க்கலாம். மோலி வந்து ப்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஃபிஷ் தான். அதோட கான்செப்ட் நீங்கள் வந்து நம்ம பார்த்துடலாம் கண்டிப்பாக. அதை வந்து எப்படி ப்ரீட் பண்ணுறேன், இந்த இதில் வச்சு ப்ரீட் பண்ணுறேங்கிறது வந்து உங்களுக்கு இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட டேங்க்ஸு. இது ஒன்று, ஒன்றில் வந்து ஒரு ஃபிஷ்ஷும், இன்னொன்றில் வந்து நம்ம மோலி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட் டேங்க்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அதில் வந்து நம்ம வந்து கொய் ஃபிஷ்ஷஸ் தான் வச்சுருக்கோம். அது எல்லாமே உள்ளே இருக்குது, நம்மளுக்கு அது தெரியறதில்ல. நான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நார்மலாக டக் வீட் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுமோ இல்லையான்னு தெரில, கொய் பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த ஒன்று ரெண்டு நம்ம பசங்க எல்லாமே உள்ளே இருக்கானுங்க. இதுதான் நம்மளோட கொய். இதுவும் நம்மகிட்ட வந்து இப்போ சேலுக்கு அவைலபிள் தான் இருக்குது. ஒரு 2-3 இன்ச்சு சைஸில் இருக்கும், நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குது நம்மகிட்ட ஃபிஷ்ஷஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மோலி டேங்க். இது ஃபுல்லாமே மோலி மட்டும்தான் இருக்குது. இதுக்குள்ளே ஆரஞ்சு, சாக்லேட்டு, பிளாக்கு, ஒயிட்டு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மோலிஸும் இதில் இருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம ப்ரீடிங் பேர் எடுக்க போகிறேன், பாருங்கள். நான் வந்து நெட் வச்சு பிடிக்கிறதுனால என்னால் ஃபிஷ்ஷை எடுக்கவே முடியல, அதுதான் ரீசனு. ஏன்னா உள்ளே வந்து எல்லாமே வந்து மிங்கிளாக இருக்கங்காட்டி கொஞ்சம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அங்காட்டி நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் அது எப்படி இருக்குன்னு. ஏன்னா நான் நெட் வச்சு ட்ரை பண்ண எல்லாம் முடியல. பாருங்கள், இதுக்குள்ளே தான் வந்து நம்மளோட மோலி ஃபிஷஸ்லாம் இருக்குது. ப்ரீடிங் ஏற்ற சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஒயிட்டு, அப்புறம் பிளாக்கு, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் சாக்லேட் மோலியும் இருக்குது இதுக்குள்ளே. இதில் வந்து நான் என்ன கணக்கில் ப்ரீட் பண்ண போகிறேன்னா, 2 மேலுக்கும் 5 ஃபீமேலுக்கும் வந்து நான் வச்சு பேர் பண்ண போகிறேன், ப்ரீடிங் செட்டப் கொடுக்க போகிறேன். எல்லாமே வந்து சைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற, எந்த சைஸில் நம்ம எடுத்தால் ப்ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எப்படி ப்ரீட் பண்ணால் நம்மளுக்கு வந்து எதில் வச்சு ப்ரீட் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து நான் 2 மேல் வச்சுருக்கேன். அது என்ன மேல்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுலேயே தெரியும்னு நினைக்கிறேன், ஒயிட்டும் ஆரஞ்சும். இது ரெண்டு தான் மேலு. இதில் வந்து நம்ம எதில் ப்ரீட் பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி டப்பு தான், இந்த மாதிரி பிளாக்கில் டப்பில் வச்சு நான் ஏற்கனவே 2-3 நாளைக்கு முன்னாடியே வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இதில் அதான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்போட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 100 ருபீஸ் தான் வரும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டக் வீட் போட்டு வச்சுருக்கேன், ஏர் ஃபில்ட்ரு கொடுத்துருக்கேன். எதனால் ஏர் ஃபில்ட்ரு கொடுத்துருக்கேன்னா, பக்கத்தில் எல்லாமே டேங்க்ஸில் ஏர் ஃபில்ட்ரு கொடுத்துருக்கனால இதுக்கு கொடுத்துருக்கேன். வாட்டர் கண்டிஷன் பண்ணியிருக்கேன். பாதாம் லீஃப் போடல, ஆக்சுவலாக பாதாம் லீஃப் போடணும், போட்டிருந்தால் இன்னும் கண்டிஷனாக இருந்திருக்கும். இது போதும், அதனால் சும்மா ஏர் ஃபில்ட்ரு மட்டும் நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். இதில் இதில் ப்ரீட் பண்ண ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஜீப்ராஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம இதில் தான் ப்ரீட் பண்ண போகிறோம் இந்த டேங்க்கில். இப்போ வந்து நம்ம போய் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அந்த அந்த ஃபிஷ் நான் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இந்த டப்பில் போயிட்டு வந்துடலாம். இதில் வந்து நான் இதிலேயே பிரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்கேன். நான் அங்கே போய் பிரிக்க முடியாதுல்ல, இதை எடுத்துகிட்டு போய் கட்டி சைஸ் பாருங்கள், சைஸோட நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைஸில் தான் நம்ம ப்ரீட் பண்ணணும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு இந்த சைஸ் நம்ம எடுத்திருக்கேன். கொஞ்சம் அடல் சைஸ், நல்ல அடல் சைஸில் வந்து நம்ம ப்ரீடிங் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 50 above 60 above குட்டிகள் கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அடல் சைஸ், கொஞ்சம் செமி அடல் சைஸில் எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்க, ப்ரீடிங் ஆனாவே ஒரு 10 குட்டி 15 குட்டி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு 50-60 குட்டிஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக எடுக்கலாம். நான் வேணால் இந்த வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு ப்ரீட் பண்ணோட வீடியோ லாஸ்ட்டில் போடுறேன், குட்டி எடுத்தது போடுறேன். ஏன்னா குட்டி நான் எடுத்துட்டேன், இந்த வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்தனால தான் உங்களுக்கு வந்து இதை நான் போட்டுட்ருக்கேன். குட்டி வீடியோ வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து அது காமிக்கிறேன், எவ்வளோ குட்டி போட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபஸ்ட்டே எடுத்தனால தான் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம செமி அடல் சைஸில் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 15-20 குட்டி தான் கிடைக்கும். அதே அடல் சைஸில் நம்ம எடுத்து நம்ம ப்ரீட் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 60-70 குட்டிஸ் கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம். அதுதான் ரியாலிட்டி, எனக்கு தெரிஞ்ச ரியாலிட்டி. நான் ப்ரீட் பண்ணதுலேயே வந்து எனக்கு அந்த ரியாலிட்டி தான் தெரிஞ்சிருக்கு, அதான் சொல்கிறேன்.
தேவையான சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேல் ஆக்சுவலாக எடுத்திருக்கோம், அஞ்சு ஃபீமேல் எடுத்திருக்கோம். எதனாலனா ட்ரையோ கணக்கில் எடுத்திருக்கேண்ணா, ஒரு மேலுக்கு மூணு ஃபீமேல் அந்த கணக்கில் எடுத்திருக்கேன். அந்த கான்செப்டில் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்துட்டு ப்ரீடிங் சக்ஸஸாக இருக்கும். இதே வந்து அஞ்சு மேல் அஞ்சு ஃபீமேல் கொடுத்தோம்னா வந்துட்டு நம்ம ஃபிஷ்ஷு மேல் வந்து சண்டை போட்டுக்கும், அதேமாதிரி ஃபிஷ்ஷு ரொம்ப அடி வாங்கும். அதனால தான் வந்துட்டு ரெண்டு மேல் அஞ்சு ஃபீமேல் இதுதான் வந்து நம்ம கரெக்டான ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா. இதுதான் சாக்லேட் மொழி, இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான வந்து ப்ரீட் பண்ணுற செட்டப்பு. இப்போ நம்ம இதில் எடுத்துட்டோம், இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம டேங்கில் விடும்போது வந்து உங்களோட சைஸ் சொல்கிறேன். சைஸ் பாருங்கள், எந்த சைஸில் நம்ம அந்த ஃபிஷ்ஷு உண்ணும் அப்படிங்கிறது வந்து சைஸ் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம இதில் தான் விடுறோம், நம்ம கண்டிஷன் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே கண்டிஷன் பண்ணனால நம்மளுக்கு கண்டிஷன் பண்ண தேவையில்லை, நம்ம இதில் தான் விடுறோம். ஒரு ஒரு ஃபிஷ்ஷும் நான் எடுத்து வேணால் காமிக்கிறேன் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பிடிச்சேன், அதுக்கப்புறம் உள்ளே விழுந்துருச்சு ஆரஞ்சு. சைஸ் பாருங்கள், இந்த சைஸில் தான் வந்து நம்ம ஃபிஷ் கொடுக்கணும். இது வந்து ஒயிட் மேலு, பிடிக்க பிடிக்க ட்ரை பண்ண முடியல. இது வந்து பிளாக்கோட ஃபீமேல், ஃபீமேல் சைஸ் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த சைஸில் ப்ரீடிங் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஃபிஷ்ஷோட இது நம்மளுக்கு வந்து ப்ரையாரிட்டி கிடைக்கும். ஆனால் அந்த சைஸில் ப்ரீடிங் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே ப்ரீட் ஆகும் ஃபிஷ். இதுதான் வந்து அடல்ட் சைஸு. செமிடல் சைஸ்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 10-50 தான் கிடைக்கும். இதில் பாருங்கள், இது எல்லாமே ஒரே சைஸில் தான் இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, கரெக்டாக குனியமுத்தூர், கோயம்புத்தூரில் வந்து குனியமுத்தூர் கிட்டே இருக்குது. ஏதாச்சும் வேணுன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன், இல்லாட்டா இதிலே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம எதாக இருந்தாலும் அப்டேட் கொடுக்கலாம். இது பாருங்கள் ஆரஞ்சு, இதுவும் ஃபீமேல் தான், மேல் இன்னும் உள்ளதாக இருக்குது. அந்த மேல் நான் ரொம்ப அது என்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது மேல். அது அஞ்சு ஃபீமேலு ரெண்டு மேல், இதுதான் கரெக்டான கான்செப்டில் நம்ம பண்ணுற வீடியோ பாருங்கள். நானும் எடுத்து தனித்தனியாக காமிக்கலன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது பிடிக்கவே முடியல, ஒரு கையில் கேமரா பண்ணிட்டு ஒரு கையில் ஃபிஷ்ஷை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே வந்து நல்லா அடல்ட் சைஸ் தான். நான் ஆரஞ்சு ஃபீமேல் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், ஆரஞ்சு ஃபீமேலு அது கையில் நிற்கவே மாட்டேங்குது பாருங்கள். இது வந்து சாக்லேட்டு, சாக்லேட் மொழி, அவ்வளோதான். ஆரஞ்சு ஃபஸ்ட்டே பிடிச்சிட்டேன் நினைக்கிறேன், ஆரஞ்சு உள்ளே போயிடுச்சு. இதுதான் நம்ம செட்டப் கான்செப்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ வந்து போட போட உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிஷ்ஷஸ் வந்து குட்டி போட்டுருச்சு, நான் அந்த வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ தான் இது. நம்ம ப்ரீடாகி நம்மளுக்கு வந்து நிறைய ஃப்ரைஸ் கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய ஃப்ரைஸாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து தனியாக பிடிச்சி காமிக்கிற பாருங்கள், சின்ன சின்னதாக அழகாக தெரியுது பார்த்திங்களா. மோலி நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரீடிங் கொடுத்து நிறைய குட்டி போட்டுருச்சு ஆக்சுவலாக. இதில் என்ன ஒரு பேட் நியூஸ்னா, ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும் வெளியில் குதிச்சு செத்துருச்சு. அது குட்டி போட போக ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து டப்பு வெட்டி வெளியில் குதிச்சு செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து வருத்தப்படுற விஷயம். ஆனால் அதுக்கு ஈக்குவலான நம்மளுக்கு டேலி பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரைஸ் அப்டேட் பண்ணியிருக்கு இதில். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60 ஃப்ரைஸ் வந்து இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து தனியாக பிடிச்சிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா உண்மையுமே சொல்கிறோமே, நிறைய ஃப்ரைஸஸ் இதில் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ பாருங்கள், நான் எல்லாமே பிடிச்சிட்டேன். இதை பிடிச்சி நான் வந்து தனியாக ஒரு டப்பில் வச்சுருக்கேன், அது உங்களுக்கு அப்டேட் காமிக்கிறேன். இதில் பாருங்கள், ஃபிஷ்ஷு மேல் வந்து ஃபீமேல் எவ்வளோ சீக்கிரம் துரத்துக்கிட்டே இருக்குன்னு. அடுத்து ப்ரீடிங்க்கும் ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து நம்ம ப்ரீடிங் பேராகவே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்மளோட ஃப்ரைஸ் எவ்வளோ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னது பார்த்திங்கன்னா கவுண்டிங் வச்சது பார்த்திங்கன்னா ஒரு 60 ஃப்ரைஸ் உண்மையான்மே இருக்குங்க. நிறைய ஃப்ரைஸ் உண்மையான்மே இருக்குது. நம்ம ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.